என்ன சரிங்க இத ஒரு அஞ்சுக்கு தள்ளினாத்தான் இடையில ஒரு மூணை நாம ஒதுக்கலாம். ஆமா, இப்ப நீ பணத்தை எண்ணி வைக்கலன்னா வீட்டுல இருக்கிற சாமான எல்லாம் அள்ளிட்டு போயிருவேன். நான் சொல்லல, முதலாளி சொல்ல சொன்னாரு. மிரட்டி பாக்குறானா? இல்ல, இந்த போலீஸ் பொண்ணுங்கன்னா பிறந்து விட்டே இருக்கிற குழந்தை கூட அழுகி நிறுத்திடும். ஒன்னி உன் முதலாளி சேர்த்து உள்ள தள்ளிப்பிடுவேன். ஜாக்கிரத. ஆமா, இப்ப தள்ள மாட்டியா? வெங்கடாஜலபதி, ஊர் உலகத்துல எத்தனையோ சாமிங்க இருந்தும் உன்னையா நான் கும்பிடுறேன். நீதான் உன் கல்யாணத்துக்கு குபேரங்கிட்ட கடை வாங்கிட்டு ஒழுங்கா வட்டி கட்டுற சாமி, அதனாலதான் உன்னை கும்பிடுறேன். அத மாதிரி என்கிட்ட கடை வாங்கின வயல்களும் அசல கட்ட முடியாதபடி வட்டிய மாத்திரம் வாழ்க்கை பூரா கட்டிக்கிட்டே இருக்கும்படியா செய்யணும் ஆண்டவனே. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் நினைச்ச மாதிரி என் தங்கச்சி விதவையாகி வீட்டுக்கு வந்துட்டான். அவ சொத்து எனக்கு கிடைச்சு போச்சு. அப்படி வந்துட்டா அவன் உண்டியல்ல 1000 ரூபாய் போடுறதா வேண்டிக்கிட்டேன். அப்புறம் யோஜனை பண்ணி பார்த்தேன், இந்த உண்டியல்ல போட்டா உனக்கும் பிரயோஜனம் இல்ல, எனக்கும் பிரயோஜனம் இல்ல. அத வெளியில விட்டா 5-10 வட்டி வரும். கடைசியா கணக்கு வழக்கு பார்த்து வட்டியும் முதலமா உனக்கு சேர்த்துடுறேன். கவலைப்பட அவரு ஒண்ணும் கவலைப்பட மாட்டாரு. வட்டியை வச்சுக்கிட்டு வெளிய கவலையோட நிக்கிறாங்க, அவங்க கிட்ட போய் பேசுங்க. ஐயோ சாமி, நீதாண்டா சாமி சொன்ன உடனே பொக்குன்னு கொண்டாந்து நிறுத்தி விட்டான். இதோ வந்துட்டேன். பொய்யாமலி, இப்படி வா. அசலு வட்டி இப்படி வச்ச ஆகணும். இல்ல இல்ல, என்ன தள்ளுற? வச்சிருவா உள்ள. உள்ள இருந்துதான் வெளியே வர்றேன். நான் யார் தெரியுமா? டிஸ்மிஸ் போலீஸ் பொண்ணுரங்கம்னா இந்த வட்டாரத்திலேயே ஒரு பெரிய கேடி மாதிரி. நான் நினைச்சேன் உம்ம வியாபாரத்தை ஓடி ஓடி கெடுப்பேன். ஒண்ணும் இல்ல, அம்மா பெட்ட ஆகாசலிங்கம் கை நிறைய காசை வச்சுக்கிட்டு வர்ற கிராக்கியெல்லாம் ஏன் பக்கம் தள்ளி விடுறா, நிறைய கமிஷன் தரேன்னு கெஞ்சுகிட்டு இருக்கான். ஏதோ போனா போகுது, ஒரே ஊர்ல இருக்கமே அப்பப்ப அப்பப்ப 5-10 கொடுக்குறீங்களே, ஒரு 20 எடுங்க. இதுக்கு தான் லிங்கம் சிங்கம்னு பயமுறுத்தனியா? சும்மா வட்டி வட்டி அலையாதீங்க. ஆமா, இன்னைக்கு சாயந்தரம் வீட்டுல தானே இருப்பீங்க? இருக்கு, அப்புறம் தார தப்பட்டையோட வந்து பாருங்க. அட பாவி, இப்பவே வேண்டாம் தார தப்பட்ட. ஐயா, ஒரு பய அதெல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்து உங்ககிட்ட அடகுக்கு வச்சு ஏதாவது காசு வாங்கி கொடுக்க சொன்னான். வட்டிக்கா? அது தப்பட்டையா இருந்தா என்ன, சப்பட்டையா இருந்தா என்ன? தயவு செஞ்சு என் கூட பேங்குக்கு வந்துடாத. காசு கொடுக்கறவனும் கொடுக்க மாட்டான். இந்த கையெழுத்த போடு. ஒரு ஓரத்துல நின்னா என்னங்க போடுற? இல, இந்த ஊர்ல என்ன மாதிரி எவன்டா அக்கறையா இருக்கிறான்? ஏதோ ஏழை பாழைங்கள் ஆச்ச, படிப்பு வாசனை இல்லையே, நம்மாலான உபகாரத்தை செய்யலாமேன்னுதான். இதுல எனக்கு என்ன லாபம் இருக்குது? இல்ல, என்ன ஏறு உழுவுற? போடுற கையத்த. ஒவ்வொரு வீடா போய் கண்ணா நிலம் வச்சிருக்கிறியே, கிணறு வெட்ட நாங்கட வாங்கி தரேன்டா. கண்ணா பம்பு செட்டு வைக்க. இல, நீ கையெழுத்து போடுறியா இல்ல கதை எழுதுறியா? போடுற. பம்பு செட்டு வாங்கியார
நான் கடன் வாங்கி தரேன்டான்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். உதறி உதறி உள்ள இருக்கிற மசியெல்லாம் எடுத்துக்கிட்ட. இல்ல நான் என்ன உன் நிலத்தையா எழுதி வாங்குறேன், கடன் வாங்கி தரேன் தான்டா சொல்றேன். ஏண்டா அழுவுற? ஏண்டா? ஓஹோ, எழுத படிக்க தெரியாத மூதேவி, இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? சின்ன வயசுல ஒழுங்கா பள்ளிக்கூடம் போயிருக்கணும், ஆத்தங்கரில் கோலி விளையாண்ட கோலி சாவு, அழாதரா வீட்டு வரல ஓமர்ல நிற்றா. வச்சுக்க. இதுல வைடா கொண்டா காசு கிடைக்காது. ஆமா சரி, பணம் தானா வந்துடும், நீ போ. அப்படி பேப்பர் என்ன தானா பேங்குக்கு போயிடுமா? இதுக்குன்னு நான் மெனக்கட்டு போக வேண்டாம். பஸ் சார்ஜ், வழியில காபி டீ செலவு, ஒரு பாட்டில் இங்க கொட்டி தொலைச்சிருக்கிறியா, இது எல்லாத்துக்குமா சேர்த்து பணத்தை எடுற. சீக்கிரம் காசு கிடைக்கும் இல்லையா? அதுலயே இரு, நீ எவ்வளவு கவலவு இங்க தள்ளுறியோ அவ்வளவு கவலவு சீக்கிரமா அவங்க தள்ளுவாங்க. கொண்டா முண்டம் பிரிக்கிறதுக்கே 10 நாள் ஆகும் போல இருக்கு. என்னது 10? ஆமாங்க, இது 10. ஏதோ பார்த்து செய்யுங்க. என்னத்த பாக்குறது, ரொம்ப நாளாகும், சேராது. சரி இருக்கட்டும். வடிவேலு, வெறும் நெடிக்கே இந்த தூக்கு தூக்குதே. இது என்ன கண்ட? கொஞ்சம் உள்ள ஊத்து, அப்படியே சொக்கி போயிரு. இந்த சொர்க்கம் இருக்குது அங்க, அந்த சொர்க்கம் இங்க வந்துடும். அப்படியா? அப்ப குடி. வடிவேலு, காசு இருக்குது இல்ல? அல்பம் அதான் சொன்ன, கவலையை மறக்கிறது குடிக்க வர்றோம். குடிக்க வந்த இடத்துல அது கவலைப்படுற ஊத்து நரப்பு அதானே. வடிவேலு, ஐயோ கடிச்சுக்க ஏதாச்சும். 5 விரல் இருக்குல்ல, அதுல ஒண்ணு கடிச்சுக்க. வாய் நமனமான இருக்குதுப்பா. அல்ப புத்தி தெரிஞ்சுதான் கொண்டாந்து. யோ டோட, 4-5 வந்தாச்சு. 50 முந்தா ஓட்டமா உனக்கிறடா, கொடுக்கிறவன் கொடுக்கறான். இல்ல வடிவேல, என்ன முறை? அஞ்சலியே சாஞ்சிட்டான். ஆசைக்கு அளவு இல்லாம செஞ்ச மூதேவி வவுத்த மாத்திரம் 1 ஜான் வச்சு விட்டான். 9 ஜான் வச்சிருக்கப்படாதா? 50 முந்திய உள்ள தள்ளி இருப்பேனடா. இன்னும் கொஞ்சம் குடிக்கிறது. இன்னும் ஒரு சொட்டு உள்ள போச்சுன்னா வாய திறந்தா தண்ணி மட்டும் தெரியும். நடந்து போகும்போது தழும்பிடும். வேணாம் சாமி வேணாம். சரி சரி, பணத்தாரு. பணமா? யார கேக்குற நீ? உன்னதையா? எங்கிட்டு பணம்? இவன் தான் ஜோபு நிறைய வச்சிருக்கான். போய் உனக்கு சேர வேண்டியதை எடுத்துக்கிட்டு மிச்சம் மீதி இருந்தா இந்த உண்டி எல்லாம் போடு. போய் எடுத்துக்க போ. யோ, பணம் எங்க இருக்கு? கிழிஞ்சதா இருக்கு. கிழிஞ்சலா? கிழிஞ்சது போ. படிவேலு, 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 என்னையா வெட்ட மரம் மாதிரி சாஞ்சிட்டான். அடுத்தபடியா எங்கிட்ட ஏரியா போனோம்? வேணும்னா ஒண்ணு செய், இந்த மூதேவிய இங்கேயே ஜாமீனுக்கு விட்டுட்டு போய் வீட்டுல இருந்து பணம் கொண்டாற. என்ன அதெல்லாம் இங்க நடக்காது. சைக்கிளை ஜாமீன்ல விட்டுப்போ. சைக்கிளா? அது முடியாது. ஒண்ணு பண்ணி விடாது, ஒண்ணு பண்ணி விடாது. நான் விக்கிறேன், நான் விக்கிறேன்.
கஷ்டப்பட்டு ஊரை ஏமாத்தி சம்பாதிச்ச காசியா? அச்சே, கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச காசியா? குடி, நல்லா இருப்ப, நீ நல்லா இருப்ப. சொந்த காசை குத்த ஒண்ணு சுத்தமா போதை இறங்கி போச்சு. என்ன வந்து சாப்பிடுறது? ஐயோ, உங்கிட்டியா? வேணாம்பா. முன்சாமி, அந்த போலீஸ் பொண்ணு ரங்கத்தை எப்படி கக்காச்சம் பாத்தியா? இல்ல, உனக்கு கத்து கொடுத்தே தப்பா போச்சு. இந்தா இந்தா 1000 ரூபாய் வச்சுக்க. என்னங்க, போன தடவை 2000 ரூபாய் கொடுத்தீங்க, இந்த தடவை 1000 ரூபாய் கொடுத்தீங்க? கொஞ்சம் விவரம் தெரிஞ்சா கணக்கு கேப்பீங்களே. இல்ல, போன தடவை இதுக்கு 50 பைசா கொடுத்த, இப்ப 1.5 ரூபாய் கொடுக்கல. விலைவாசி ஏறிக்கிட்டே போகுது இல்ல? அதே மாதிரி அங்க கொடுக்கறவனுக்கு நான் கொடுக்கணும் இல்ல? இந்த மாதிரி பாக்காத பார்வை அப்படிதாங்க. தம்பி, பார்சல் ரெடியா? ரெடி சார். 10 வேற தண்டம். என்னடா மாமா நகர பாத்துப்பா, ஆளு ஒரு மாதிரி, பாட்டில் பத்திரம். வா வா. வளர்ச்சி பேச நான் தயாரா இல்ல. அந்த நல்ல முத்துப்பய நாக்க அடக்கி வையின்னு உனக்கு எவ்வளவு பணம் கொடுத்தேன்? இது வரைக்கும் நீ என்ன செஞ்ச? செஞ்சுக்கிட்டு தாங்க இருக்கேன். கிழிச்ச, அவனை பார்த்து கூட கும்பிடு போடுறியா? கேள்விப்பட்டேன். ஆமாங்க, கும்பிடுற. காந்திய கூட கும்பிட்டு தாங்க சுட்டான். நல்ல முத்து ஒரு மாதிரியான ஆள். மானுக்கு விரிக்கிற வலைய யானைக்கு விரிக்கப்படாதுங்க. அது பேசாம படுத்துக்கும். அதுக்குன்னு தனியா குழி தோண்டனங்க. தோண்டிக்கிட்டு தான் இருக்கேன். காத்தே காணோம். ஓ, நீங்க விசிறிக்கிறீங்களா? விசிறி உனக்கு, காத்து எனக்கு. விசிறா விசிறியா? வெற்றியா? அது என்ன? இல்ல இல்ல. வணக்கம் முதலாளி. வாயா. என்ன சமூகம் கோபமா இருக்கிறா போல இருக்கு. பின்ன என்னயா, காலையில இருந்து கடையை திறந்து வச்சுக்கிட்டு இருக்க, உருப்படியா ஒரு வயல காணாம். கவலையை விடுங்க, கையோட ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கேன், நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவரு. என்ன தண்ணி எடுக்க வந்திருக்கானா? கிணத்துக்கு அனுப்பியா? கவலைய அடகு வைக்க வந்திருக்கிறாருங்க. தயா, உனக்கு பேருதான் பொண்ணு, ஆனா பித்தளையா கொண்டாடுற. என்னங்க செய்யறது? ஊர்ல யாருக்கிட்ட தங்கம் தங்கி இருக்குது? எல்லாம் இங்கதான். பாருங்க, ரொம்ப நல்லவரு. நீங்க ஒரு 60 ரூபாய் கொடுத்து. 60? இதுக்கா 20 கூட பெறாது? ஐயோ, உங்களுக்கு தான் தெரியும், 60 ரூபாய் கண்டிப்பா வேணும். நீங்க சொல்லுங்க. ரொம்ப நாணயஸ்தருங்க, அதனாலதான் கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காரு. என்ன நம்பி நீங்க கொடுக்கலாம். என்னமோ நீ சொல்றேன்னு தான் கொடுக்கறேன். ஒரு மாசத்துக்குள்ள திருப்பல ஏலம். தவணைய மீறின தவளை போயிடும். கீழே இறக்கியா? இனிமே இது ஒண்ணுது இல்ல. கெட்டு இத எடுத்துக்கிட்டு போய் உள்ள வைய. சரி, பிடி. தூக்கிட்டு போறாங்க. கடைசி ஒரு தரம் நல்லா பாத்துக்க. அறுபதுல வட்டி 15 போக மிச்சம், 45 5 கமிஷனுக்கு போக மிச்சம். பாருங்க, நாம ரெண்டு பேருக்குமே போனி ஆயிடுச்சு. அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். ஆமா, ஒரு விஷயம் கேள்விப்பட்டன. என்னங்க? ஊர்ல இருக்கிறவனுக்கெல்லாம் சர்க்கார்ல இருந்து குறைஞ்ச வட்டிக்கு பணம் வாங்கி கொடுக்குறியாமே நீ? அதுவா? உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, வாங்கி தரேன். சர்க்காருக்கிட்ட இருந்து ஒரு வட்டிக்கு வாங்கி வெளியே 3 வட்டிக்கு விட்டா, இடையில 2 வட்டி உங்களுக்கு மிச்சம். என்ன கொஞ்சம் வாங்கி கூட பாப்போம். அதுக்குன்னு வேலை வர வேண்டாம். வந்தாச்சு, ஏற்பாடு பண்ணியாச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப நான் வர்றேன். இன்னொரு விஷயம். என்னங்க? இதையும் வச்சுக்கோ. எதுக்கு? எனக்கு வாங்கி கொடுத்த மாதிரி இனிமே மத்தவங்களுக்கு வாங்கி கொடுக்க கூடாது. ஏன்? ஏன்னா ஏன் பிசினஸ் படுத்துரும். அது படுக்காம முடிச்சுக்கிட்டு இருக்கணும்னா அடிக்கடி வருவேன். வா வா. ஒரு முண்ட கல்லு ஒரு பாட்டு சாராயம் இப்போதைக்கு கொடு. இப்போதைக்கு ஒரு பய இனிமே இங்க சாப்பிட கூடாது. எந்திரிக்கிறான் எந்திரிக்கிறானே. என்னடா தெரியா, புதுசா கடை முகம் வந்துருக்க.
பிரதர் தாங்க முடியல. உனக்கு என் பஞ்சத்துக்கு நெருப்பு ஊத்து ஊத்து அண்ணா சொன்ன என்னடா உடம்பு நெருப்ப குதியுது சுத்த உடம்பு பாரு குப்புன்னு கப்புன்னு பத்திக்கிச்சு அப்படியா அப்ப ஊத்தி அண்ணே ஆக்கிட்டு இன்னொரு பாடு சாராயம் கூட காசு அல்பம் வருவேன் காசு 10 ரூபாய் வச்சிருவேன்டா எடிய முதல்ல என்னடா அதே சின்ன பாயடா 10 ரூபாய் பாரு 10 ரூபாய் இப்படி இப்படி 10 ரூபாய் நோட்டா இது வீடு விளம்பரத்து காய்தான் வீடு வீடு வந்து நான் அவனை கூட்டு வந்து கோடியா காசு முதல்ல அவனை கூட்டிட்டு வந்துடுறேன் காசை கொடுக்கறா இல்ல புத்தி கேட்டவா அந்த பொண்ணு வீட்டுல அழுதுகிட்டு கிடக்கு நீங்க குடிச்சு ஆட்டம் ஆடுறேவா பாவிகளா நீங்க அழகு வச்சு குடிச்சு குடிச்சு அந்த வள்ளியப்பனுக்கு அடிமையா போக போறீங்களா அந்த மகா பாவி ஒழிஞ்சு போறதும் இந்த ஊரை உருப்படும் போல இருக்கு இந்த தொலை நடற நடற நீ அடிக்காத திட்டா ஒண்ணு ரெண்டுன்னா ஞாபகம் வச்சுக்கலாம் போலாளி பக்கம் பக்கமா இல்ல திட்டா கேட்டுக்கிட்டு நீ சும்மா வரண்ட மனசுக்கு வருத்தமா தான் இருந்துச்சு சரி மறந்துருவோம்னு கண்ணு மண்ணு தெரியாம குடிச்சிட்டேன் ஒண்ணு அவனை இப்படியே விட்டுக்கிட்டே போனோம் உங்களுக்கு தாங்க கேவலம் பண்றாங்க டபா நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது அந்த அயோக்கிய நாய் என் வீட்டு வாசல்ல வந்து நிக்கணும் அவ்வளவுதானே ஒரு 10 எடுங்க கால்ல விட சொல்றங்க நீ ஒரு அரைப்பு கேசியா மகன படிக்க வைக்கணும்னு அவங்க அம்மாக்கு ரொம்ப ஆசை பேசாம ஆடு மேய்க்க அனுப்புங்க நல்ல புத்தியே சொல்வேன்னு பார்த்தா நீ சேர்ந்துட்டு பேசுறியே அதுக்கு இல்லம்மா படிப்புன்னா எக்கச்சக்கமா செலவாகும் பாவம் 4 ஆட்டுக்குட்டியை வச்சுக்கிட்டு இவனுக்கு எப்படி கட்டுப்படியாகும் அதுக்குதான் கடனோ உடனோ வாங்கி தரேன்டா ஒரு வியாபாரத்தை ஆரம்பினா கேட்க மாட்டேங்கிறான் கடன் கிட சொல்லாத சாமி எனக்கு பயம் என்னதே பயமா இருக்குதா பூச்சிடுறா நல்ல முத்து உழைக்க தெரியாத ஆளப்பா நீ ஒண்ணு இல்ல நம்ம ஏற்காடு ஏழுமலை நாடார் கேள்விப்பட்டிருக்கியா நல்லதா பூச்சி 7 ஏலக்காய் எஸ்டேட் வச்சிருக்காரு எப்படி ஆரம்பத்துல ராப்பட்டி எதிர் வீட்டுக்காரன்ட்ட கைய நீட்டி 5 ரூபாய் கடனா வாங்கினான் இன்னைக்கு மலைமேல குந்திக்கிட்டு இருக்கான் அந்த மகாபாவி வள்ளியப்பா இருக்கிறானே அவன் கதை தெரியுமா உனக்கு அவங்க தாத்தா எங்க தாத்தா கிட்ட 4 நாள் கடனா வாங்கி அதை முதலா வச்சு வட்டி வியாபாரத்தை ஆரம்பிச்சாரு இப்போ இந்த ஊரே வள்ளியப்பம் பைக்குள்ள இதுல இருந்து என்ன தெரியுது கடன் வாங்கினவெல்லாம் மேல போயிருக்கான் சும்மா இரு சாமி அவன் கையில கடன் வாங்கினவன் ஒருத்தனும் மேல போல எல்லாம் உள்ளதான் போயிருக்காங்க கையாத உலக்க அவனை விட்டா வேற வழியே இல்லன்னு நினைக்கிறியா இருக்கா இருக்கு நல்ல முத்து உன்ன மாதிரி ஏழைங்களுக்கெல்லாம் சர்க்கார் குறைஞ்ச வட்டியில கடன் கொடுத்து ஏதாவது ஒரு தொழில ஆரம்பிக்க உதவி செய்யுது நிஜமாவா சர்க்காரங்க போய் சொல்லுமா நீ ஊன்னு சொன்னா உடனே வாங்கி தர்றேன் பணத்தை வாங்கி திண்ணையில பாய விரிச்சு 2 பேர் 3 சீட்டு ஆடுவோம் மூதேவி பணத்தை வாங்கு நேர சந்தைக்கு போ 4 மாட்டை புடி வீட்டுல கட்டு தீனிய போடு பால கற கடையில போய் ஊத்து காசை சேர் பையனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பு அப்புறம் ஆபீசராவே ஆக்கு நல்லா இருக்கு சாமி ஆனா கடன் இல்லாம 4 காசு சேர்க்கிற வழி இல்லையா இருக்கு திருடு ஐயோ எனக்கு பயம் ஜெயில போடுவாங்க அப்ப பிச்சை
என்ன யா நல்ல முத்து, இந்த வயசுல வழிக்கு விழுந்திருக்கிற? ஏதோ நினப்புல வந்துகிட்டு இருந்தேன் சாமி. பகல் கனவு காண்றவன் எல்லாம் இப்படிதான் பள்ளத்துல வேணும். இவன மாதிரி படபடன்னு காரியத்துல இறங்கி இருந்தா மடமடன்னு மேல வந்திருக்கலாம். மேல வா. பாத்தியா, கருப்பனை பேங்க் கூட்டிகிட்டு போறேன், கடன் சாங்ஷன் ஆயிடுச்சு. நாளையில இருந்து நெஞ்ச நிமித்திக்கிட்டு திரிய போறான் பாரு. இல்ல கருப்பா, இந்த பாரு, இப்ப ஒண்ணு கெட்டு போயிடல. நீ மட்டும் சரின்னு சொன்னீன்னா உனக்கு சேர்த்து ஏற்பாடு பண்ணிடுறேன். ஒரே செலவுல ஆயிடும். என்னையா யோசிக்கிற, ஒரு 100 எடு. 100 ரூபாய் என்கிட்ட அது சாமி. ஆரம்பத்திலேயே அழுவிய. சரி இருக்கிறத எடு. எடுயா, உன் வேலையை முடிக்கிறேன் சீக்கிரம். நல்ல முத்தாச்ச. இருபதா? சரி, இத வச்சு ஒரு புள்ளியார் சுழியாவது போட்டு வைக்கிறேன். அப்ப வர்றேன். நோட்டு என்ன ஈரமா இருக்குத? சரி, ஈரமா இருந்தா என்ன, கிழிஞ்சு இருந்தா என்ன? நோட்டு நோட்டு தானே, நான் மக்கி என்ன பேசிட்டு வந்தா தடிக்க வேண்டிதான். மேல வா. மனுஷன் எங்க போச்சு? யோ, இவ்வளவு நேரம் எங்க போற? இந்த பையன் இப்படி ரோட்டு கடைக்கு போய் 5 ரூபாய்க்கு அரிசி, 3 ரூபாய் சோளம், கொஞ்சம் புளி, மிளகாவத்தை எல்லாம் வாங்கிட்டு வந்துரு. மறந்துட்டேன, இந்த பையன் 2 நாள் கருவாடு கட்டு இருக்கான், அதைய வாங்கிட்டு இந்தா தீமன்ன சீசா, இதைய வாங்கிட்டு வா. போ போயா? உங்க மாமனாரா கடை வச்சிருக்காரு, இதுக்கெல்லாம் காசு. புளிக்கவத்த காசு இருக்குல்ல? அதங்க இருக்கு, அத முளைக்க போட்டுட்டேன். என்னையா சொல்ற? ஊர்ல நிறைய பேர் பேங்க்ல கடன் வாங்கி ஆடு மாடு வாங்குறாங்க. அதுக்காக நம்மளும் மாடு வாங்கலாம்னு பொண்ணுறாங்க. கிட்ட கேட்டேன், செலவுக்கு 20 ரூபாய் பணம் கேட்டேன், கொடுத்துட்டேன். ஆமா, கடன் கொடுக்கறது நெசந்தானா? வாத்தியார் கூட கேட்டனே. எனக்கு என்னமோ இந்த பொண்ணுறாங்க மூஞ்ச பார்த்தாலே பிடிக்கல. உனக்கு என் மூஞ்சிதான் பிடிக்கும். கொஞ்சத்துக்கு நல்ல நேரம் பாத்தியா? இந்த புள்ள வந்து சோறு போடும்னா நான் என்ன பண்ணுவேன்? சரி, இதை எடுத்து உள்ளவை பைய கொடு, இந்த வாரேன். அப்பாடா, ஒரு வழியா உன் வேலையை முடிச்சாச்சு. ஐயே, சரங்களை ஈ மொய்க்கிற மாதிரி சில்லறைக்கு மொய்க்கிறானுவப்பா. சே, தாகத்துக்கு ஏதாவது சாப்பிடுறீங்களா? பின்ன இந்த பயல்களோட கத்தி கத்தி தொண்டையில இருக்கிற நீர் போச்சு. கூல் ட்ரிங்க் இருக்குதா? இருக்குங்க சார். எனக்கு மட்டும் தானே? எனக்கு மரியாத ரெண்டு இருக்கட்டும். ஏன்பா தம்பி, கடையில வேற என்ன இருக்குது? அது என்ன மிக்சரா? 2 பொட்டலம் எடுத்து வை. இது என்னது, கடலையா? அதுவே 2 போறேன். அது என்னப்பா மூளையில கருப்பா தொங்குது? ஓஹோ, பூண்டு ஊறுகாயா? அதுவே 2 பாக்கெட்டை வை. பிஸ்கட் இருக்குதா? அதையும் எடுத்து வைய. அப்படியே 2 சிகரெட் பாக்கெட்டையும் வச்சிருப்பா. மொத்தமா பார்சல் பண்ணிடு, போகும்போது எடுத்துட்டு போறேன். காசு இவர் கொடுத்துருவாரு. பூஜேவி முண்டா, உள்ள விடாதான் வெளியே ஊதி விட்டா. மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 7 ரூபாய் ஆச்சு. அவ்வளவுதானா? கருப்பா என்ன, பஸ் ஸ்டாப் கிட்ட இருக்கேன், சீக்கிரமா வந்து சேரு. பணத்தை கொடுத்துங்க. இந்த உன் பணத்தையும் வாங்கிக்க, 2000 இருக்குது. 2000? என்ன சாமி, ஆத்துல ஊத்து தோண்ட கூட பார்த்தாதே. ஆத்துல நீ ஏண்டா தோன்ற? அங்கதான் பேப்பர்ல தோண்டியாச்சே, அதுக்கே எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? பாரு, இந்த 2000 வாங்கிட்டு வள்ளி அப்பனுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு மிச்ச மீதி இருந்தா செலவுக்கு வச்சுக்க. இப்படி இந்தா. இல்ல, நம்மூர் பஸ் தான் வந்துகிட்டு இருக்கு போலக்கு. வா வா. என்னடா அது, கை கடையில குத்திக்கிட்டு நிக்குது. எடு மாட்டலுங்க. அட பாவி, கடையில இருந்து. ஓ சாமி, மாடு பயில இருக்குமா? 10 ரூபாய்க்கு மட்டும் மாடு வருமா? என்னடா விவரம் தெரியாத ஆளா இருக்கிற. கோயிலுக்கு போனா நாம வெறுங்கையோடியா போறோம்,
சூட தட்டுல காசு போடுறோம், பிரசாதம் வாங்கினா காசு கொடுக்கறோம், உண்டி எல்லாம் காசு போடுறோம், வெளிய வந்தா பிச்சைக்காரனுக்கு காசு போடுறோம். பேங்க்ல கூட பிச்சைக்காரங்க இருக்காங்களா? எங்க இல்ல. ஆமாண்டா, படிக்கு படி தேங்காய் உடைக்கணுமே. 100 கொடுத்தாத்தான் மாடு வரும். 100 ரூபாய்க்கு நான் எங்க போவேன் சாமி? மாட்டுக்கு மாத்திரம் நான் எங்க போவேன்? சைக்கிளை தள்ளி தள்ளியே டயர் தேஞ்சு போச்சு. ஏ கருப்பா, வர அப்படி வர. ஐயா கும்பிடுங்க. கையில 4 காசு ஏறின உடனே திரும்பி கூட பாக்காம போறிய? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். ஆமா, விவசாயம் எல்லாம் எப்படி நடக்குது? என்ன பண்றதுங்க, மழையை நம்பி விவசாயம் பண்றத விட்டுட்டு 4 மாட்டை நம்பி பால் வியாபாரம் பண்ணலாம்னு ஆரம்பிச்சேங்க. அதுக்கு ஏன்டா அழுகுற? 3 மாடு செத்து போச்சுங்க. சரி, மிச்சம் 1வது இருக்குது இல்ல, அதுவும் வத்தி போச்சுங்க. தெரிஞ்சது போ. மேற்கொண்டு என்ன பண்றதா உத்தேசம்? என்ன பண்றதுங்க, என் பொண்ணு வேற வயசுக்கு வந்துட்டா. அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? அதுக்கு நீங்க தான் கல்யாணத்துக்கு ஒரு ஏற்பாடு பண்ணணும். ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை, நான் கைவிடப்படாது. இப்படி செஞ்சா எப்படி? எப்படிங்க? பம்பு செட்டுக்கு ஒரு மனு எழுதி தட்டி விட்டுருவோமே. அத நீங்க ஒண்ணு, கிணறே தோண்டலையே, பம்பு செட்டு எதுக்கு? இல்ல, பேப்பர்ல தோண்டணும் இல்ல, அதுலயே பம்பு செட்ட வச்சிருது. நமக்கு தேவை பணம் தானடா. ஆமாங்க. எதுக்கும் வீட்டு பக்கம் வந்து மனுவுல கையெழுத்த போட்டு போ. ஏண்டா அழுவுற? சரி சரி, விரலோட வந்து கை நாட்டு வச்சுட்டு போ. சரிங்க. போ. ஏங்க, அந்த இனிப்பு மசி இருக்குதுங்களா? சும்மா எறும்பு பயன்.